ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கிராமர் Grammar, இங்கிலீஷ் கிராமர் தமிழில் நீங்கள் ஸ்கூல் இல்லை காலேஜ் படிச்சிட்ருக்க ஸ்டூடெண்டாக இல்லை டிகிரி முடிச்சிட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் டூ த்ரீ ஃபோர் டெட் டிஆர்பி இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்களா இல்லை நான் தமிழ் மீடியம் படித்தேன் எனக்கு இங்கிலீஷ் கிராமர் அவ்வளோவா வரவே வராது இனிமேல் நான் பேசிக்லேருந்து Grammar கற்றுக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கிறீங்களா இந்த மூணு கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க எக்ஸாமில் கலக்குங்க இப்போ வாங்க வீடியோக்கு போகலாமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இடியம்ஸ் இடியம்ஸ்னால் என்ன தமிழில் அதை வந்து மரபு சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மொழியிலுமே அதற்குரிய அந்த மொழி பேசுபவர்கள் பயன்படுத்தக்கூடிய இடியம்ஸ் வந்து நிறைய இருக்குது நம்ம தமிழ் மொழியிலையும் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷில் பயன்படுத்தக்கூடிய இடியம்ஸ் இந்த இடியம்ஸை நம்ம படித்து பார்த்தோம்னாக்கா அதோடைய வார்த்தைகளை கொண்டு நேரடியாக ஒரு அதை வந்து நம்ம பொருள் எடுத்துக்க முடியாது அங்கே இருக்கிற வார்த்தைகள்லாம் ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அதோடைய பொருள் வேறு மாதிரி இருக்கும் அதுதான் வந்து இடியம்ஸோடைய ஸ்பெஷாலிட்டி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்றது ஒரு இடியம் அப்படின்னா கேட்ஸ் டாக்ஸ்லாம் மழையாக பெய்யுது அப்படின்னு அர்த்தம் கிடையாது இப்போ நம்ம நேரடியாக பொருள் கொள்ளணும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அப்படி தானுங்களா ஆனால் அப்படி நம்ம பொருள் எடுத்துக்க கூடாது இட்ஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னாக்கா ரொம்ப அதிகமாக மழை பெய்யுது அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு இடியம் ஹாவ் அ ஹெவி ஹார்ட் இதுக்கு பொருள் என்னன்னு பார்க்கலாங்களா இந்த ஸ்லைடை பாருங்கள் ஹேவ் அ ஹெவி ஹார்ட் அப்படின்னா அதுக்கு அந்த இடியம்க்கு பொருள் என்னன்னு பார்த்தோன்னா மனம் தளர்ந்து மிகவும் துக்கமாக இருக்கிறது புரியுதுங்களா ரொம்ப கவலையோட துக்கப்பட்டு இருக்கிறது தான் ஹேவ் அ ஹெவி ஹார்ட் இந்த பிக்சரை பாருங்க இப்போ உங்களுக்கு அதோடைய மீனிங் கிளியராக புரியும் இங்கே வந்து ஒரு பொண்ணு உட்காந்துட்ருக்கா ரொம்ப கவலையாக உட்காந்துட்ருக்கா ஏன் கவலையாக உட்காந்துட்ருக்கா அப்படின்னு பார்க்கலாங்களா மலர் ஹேஸ் அ ஹெவி ஹார்ட் சின்ஸ் ஹர் கேட் டைடு அவள் கேட் இறந்ததுலேருந்து மலர் ரொம்ப துக்கமாக கவலையாக உட்கார்ந்துட்டுருக்கா இப்போ நம்மலாம் பெட் டாக் வளர்ப்போம் இல்லைங்களா அந்த பெட் இறந்து போயிடுச்சுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப கவலைப்படுவோம் ரொம்ப துக்கப்படுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய இடியம் தான் இது ஹாவ் அ ஹெவி ஹார்ட் அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா இங்கே ஒரு பையன் ரொம்ப கவலையாக நடந்து இருக்கான் ரொம்ப துக்கமாக அவன் முகத்தை பாருங்க அதை பார்த்தாலே தெரியும் அவன் எந்த எமோஷனில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு த ஸ்டூடெண்ட் ஹூ ஃபெயில்டு மேத்ஸ் வாக்ட் அவுட் ஆஃப் த க்ளாஸ் வித் அ ஹெவி ஹார்ட் அதாவது கிளாஸ்ல மேக்ஸில் ஃபெயில் ஆயிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப கவலையாக துக்கமாக கிளாஸ் விட்டு வெளியே போகிறான் அப்படின்றது தான் இதுக்குரிய பொருள் இப்போ உங்களுக்கு வந்து ஹேவ் அ ஹெவி ஹார்ட் அப்படின்ற இடியமுக்கு மீனிங் என்ன அப்படின்னு புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்க்கலாங்களா இந்த ஸ்லைடு பாருங்கள் ஒரு லேடி ரொம்ப கவலையாக கன்னத்தில் கை வச்சுட்டு உட்காந்துட்டுருக்காங்க ஏன் அப்படி உட்காந்துட்ருக்காங்க ஐ ஹாவ் அ ஹெவி ஹார்ட் பிகாஸ் ஐ லாஸ் மை ஃப்ரெண்ட் இன் அன் ஆக்சிடெண்ட் ஏன் அவங்க ரொம்ப துக்கமாக உட்காந்துட்ருக்காங்கன்னு பார்த்தாக்கா அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாரு அதனால் அவங்க ரொம்ப கவலையாக துக்கமாக உட்காந்துட்ருக்காங்க புரியுதுங்களா அந்த சென்டென்ஸை திருப்பி படித்து பாருங்க, ஐ ஹாவ் அ heavy heart because I ஹெவி ஹார்ட் பிகாஸ் ஐ லாஸ் மை ஃப்ரெண்ட் இன் அன் ஆக்சிடென்ட் இந்த இன்சிடென்ட்ஸ் மாதிரி ஏதாவது ரொம்ப கவலை தரக்கூடிய நிகழ்வுகள் இல்லை இழப்புகள் இதெல்லாம் நடக்கும்பொழுது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய இடியம் தான் ஹேவ் அ ஹெவி ஹார்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை இன்னொரு வீடியோமோட அடுத்த கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வியூவர்ஸ்